அப்துல் காதர் துணை செயலாளர் வாவேறுபள்ளிவாசல். ஹார்ட்லி வெல்கம் சார். நவ் இட்ஸ் தி பெர்ஃபெக்ட் டைம் டு பிகின் தி பிரேயர். ஸ்குவாட் டேக் பொசிஷன். அட்டென்ஷன் செனட்டீஸ், அட்டென்ஷன் செனட்டீஸ், அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் ஐ லைக் இன்வைட் டு ஆசி ஃபாதர் டு ரிட்ரீட்டிங் தி மைண்ட் ப்ளோயிங் வெர்சஸ் ஆஃப் ஹோலி குர்ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. Translation of this verse. والتين والزيتون by the fig and the olive. وطور سينين by Mount Sinai. وهذا البلد الأمين by the city سكوت مكة. لقد خلقنا الإنسان في أحسن تكوين. Well, we created man in the best stature. ثم رددناه أسفل السافلين. Then we relegated him to the lowest of the low. إِلَى الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَلَهُمْ أَجْرٌ غَيْرُ مَمْنُونٍ except those who believe and do righteous deeds they shall have a reward without end paradise. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. JazakAllah Asif Fatayi. After that I would like to call over singing Kulwa Fatayi, Safwan and Sajid. So sing to Samantha Yawal. நீராடும் கடலொடுத்த நிலமடந்தே கெளிநொழுகும் சீராடும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி சிறந்த திராவினர திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரிதரவும் திரகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுரா எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை தினம் வியந்தி செய் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you guys. Next I invite the Ishaq Atai to give motivational speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. Or arumayana kaalai poludile kodiyettum nigilchile Allahu taala nammai amaraithirukiran. Namadu vaalkaiyila naam munnerrvadharku pala kaaranangal irukirathu. அதில் ஒன்று அவசரம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக நம் செய்ய வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, நான் சொல்ல போகிற கதையை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு குதிரை ஓட்டி ஒரு குதிரை வண்டியில் வந்து பின்னாடி தேங்காய்களை ஏற்றி வந்துக்கிட்டு இருக்காரு பாதையில். அப்போ வரும்போது என்னாச்சு, ஒரு குறுக்கு பாதை இருக்குது. அப்போ அங்கே வண்டியை நிப்பாட்டுறாரு. ஒரு சின்ன பையன் வந்து அங்கே இருக்கிறான். அந்த சின்ன பையன் டிரைவர் கேட்குறாரு, தம்பி இந்த பாதை கூடி நம்ம போனால் நான் ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், ஆ போகலாமே. அப்போ இவர் கேட்குறாரு, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், மெதுவாக போனால் 10 நிமிஷம், வேகமாக போனால் அரை மணி நேரம். கொஞ்சம் சிந்திக்கணும், எப்படி நம்ம வேகமாக போனால் நேரம் அதிகமாகும்? அதே கேள்வி தான் அந்த வண்டி ஓட்டிக்கும் இருந்துச்சு, குதிரை ஓட்டி நபருக்கும். அப்போ நம்ம சிறுவனை பார்த்து சொன்னார், தம்பி என்ன எனக்கு கிண்டல் பண்ணுறியா, அது எப்படி வேமா போனால் நேரம் அதிகமாகும்? அப்போ அந்த சிறுவன் சொன்னால், முதியவரே நீங்கள் போய் தான் பாருங்களேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான். அப்போ இவரும் வண்டியை விரட்டி செல்கிறாரு, கொஞ்சம் தூரம் போகிறாரு. போனோடனே என்னாச்சுன்னா, பாதையெல்லாம் கரடு முருடா கல்லெல்லாம் சிந்தி கிடக்குது. உடனே இவரை வண்டி கவுந்துருச்சு, தேங்காயெல்லாம் கொட்டிடுச்சு. அந்த தேங்காய்களை எடுத்து அந்த வண்டியை எடுத்து நிமித்தி செல்வதற்கு அவருக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த மனிதருக்கு புரியுது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை, அந்த மனிதர் மெதுவாக சென்றால் பொறுமையாக போனால் 10 நிமிஷம்,
அசால்ட்டா அந்த பாதையை கடந்து போயிருப்பாரு. வேகமாக சென்றாரு, அவசரமாக சென்றாரு, அவருக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அன்பார்ந்த மாணவர்களே, அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவசரம் கொள்வது, நம் அவசரம் என்பது அனைத்தையும் கொட்டி கவிழ்த்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் ஹதீஸ்லையும் சொல்றாங்க, நிதானம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது, அவசரம் என்பது சைத்தானிடத்திலிருந்து வருகிறது. வரக்கூடிய காலங்களில் அல்லாஹு தஆலா நம்மை அவசரத்தில் இருந்து பாதுகாத்து அருள்புரிவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு இஸ்ஹாக் அத்தாயி. அண்ட் ஐ லைக் டு கால் அனதர் ஒன் டு கிவ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீச், முஹம்மத் அத்தாயி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி என்னன்னா, நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட முடிவு நம்மளோட முயற்சியை வந்து யாருக்காகவும் நம்ம கைவிட்டக்கூடாது. நம்ம இதை செஞ்சாவன் இப்படி சொல்லிடுவானோ, இல்லைன்னா அப்படி சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காகவும் நம்மளோட முயற்சியை கைவிட்டக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட வந்து முயற்சி செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும், ஆனால் அந்த முயற்சி வந்து தொடர்ச்சியாக செய்கிறது தான் யாருமே இல்லை. நம்ம வந்து ஒரு முயற்சி செய்கிறத தொடர்ச்சியாக செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்கும். பெரிய பெரிய நூலாசிரியர்லாம் சொல்லுவாங்க, முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த முயற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலன்னா முடிஞ்சது எதுவுமே இல்லை. நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டில் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டா ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு நான் எழுந்திரிச்சிடணும். அதே இது வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டா எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரி எழுந்திரிக்கணும், அதுதான் வெற்றி. எனவே வரக்கூடிய காலங்களில் நம்ம முயற்சியை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நம்ம வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டா அனைவரும் பார்க்குற மாதிரி எழுந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. MashaAllah, and we entering into the main part of this program is the perfect time to hoist the flag. Flag, see? India is my country and all Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents respect and teachers and all elders and treat everyone with courtesy. To my country and my people I touch me the ocean. India well-being, a prosperity alone, place my happiness. Jai Hind. Thank you, Safwan Atai. Alhamdulillah, மாணவர்கள் முதல் சும்ரா மாணவர்கள் ரெண்டு பேர் அவ்வளோ அழகாக பேசினாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச், ஒரு அற்புதமான கதையை சொல்லி அதில் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது அந்த இரண்டு மாணவர்களுக்கு, ஏன்னா முதல் சும்ராலே மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு வந்து கெட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வேணும். அல்லாஹு தாலா மெம்மேலும் அவர்களுடைய ஆர்வத்தை அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவானாக. தற்போது முகமது இஸ்ஹாக் அத்தாய் அவர்களுக்கும், முகமது அத்தாய் அவர் கம்பத்தை சார்ந்த அவருக்கும் மெடல் அணிவித்து இன்ஷா அல்லாஹ் ஊக்கப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அலஹம்துலில்லாஹ்.
ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் ஐ இன்வைட் அவர் சிங்கிங் கோ ஆஃப் சிங்கிங் நேஷனல் ஆந்தம் ஜனகன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்க விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே காஹே தவ ஜய காதா ஜனகன மங்கள தாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே ஸ்குவாட் அபோட் டைம் சம் லேடிஸ் பிளீஸ்